இந்த எழுச்சியும் புரட்சியும் திரு ரஜினிகாந்த் எதிர்பார்க்கறது, இந்த மூன்று திட்டங்களை கொண்டு போய் சேருங்கன்னா இது வருமா? அவர் சொல்லியிருக்கிற அந்த மூன்று திட்டம் கண்டிப்பா அவருடைய அந்த பேச்சாகப்பட்டது சேவையை நோக்கி இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் வந்து ஆபீஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஆபீஷியலா அட்வைசர்ஸ் எங்கேஜ் பண்ண முடியும். நீங்க வந்து இது முடியாதுன்றதுக்காக காரணம் தேடுறீங்க, முடியன்றதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு. வெத்தலைப்பாக்கு வாங்குறவங்களுக்கெல்லாம் நான் பரப்புவேன்னு சொன்னாரு. ஆனா திரு ரஜினிகாந்த் பேசிட்டு நீங்க அது என் கண்ணுக்கு தெரியட்டும் அப்ப நான் வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. மறுபடியும் அவர் கலைச்சிடணும், அது இருக்கக்கூடாதுன்ற அவர் அப்படி சொல்லவே இல்லை. நான் சொல்றேன் என்ன சொன்னாருன்னு, ஒரு கல்யாணம் நடக்கும்போது எப்படி சொந்தக்காரங்க வந்து ஒன்று கூடி அந்த கல்யாணத்தை நடித்து வைக்கிறோமோ அதே போன்றுதான். சீனியர் வர்க்கர் இருப்பாரு, அவரோட பையன் படிச்சிருக்கலாம், அவரோட பையன் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், அவரோட பையன் இல்ல, இட்ஸ் அ மெசேஜ். நான் சொல்ற நல்ல இளைஞர்கள் வந்து நீங்க மனதில் வச்சிருக்கவங்களை நான் கொண்டு வரேன், அதை வச்சு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் அவங்க அவங்க சேவை செஞ்சவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அப்படிதான் நடக்கும், அதானே கரெக்ட்? சேவை அப்படி கிடையாது. ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினரும் ரஜினிகாந்த் வந்து அரசியல் வரணும்ன்றதுக்காக சேவை பண்ணல சார். அதிகாரம் இல்லாம அதிகாரம் இல்லாம இருக்க முடியுமா? முதல்ல கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். நான் திருப்பி சொல்றேன், கிங் கிங்கா இருக்கிறத விட கிங் மேக்கர் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து புரட்சி வெடிச்சிருச்சு, எழுச்சி பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு சில நூறு பேர் சார், போயஸ் கார்டன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்னாங்க? மீடியால வந்து கவனத்தை நீங்க திருப்பி எழுச்சியை உருவாக்கிட்டாரு. எல்லா சேனல்லையுமே ரஜினிகாந்த் தான் பேச்சாரு. எழுச்சி உருவாயிடுச்சு, அப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் புரட்சியும் உருவாயிருச்சு, எழுச்சியும் உருவாயிருச்சு, எழுச்சி உருவாயிடுச்சு, புரட்சி தொடங்கி எப்ப வருவாரு? உங்க வேலையை பாருங்க, சேவை பண்ண ஆரம்பிங்க. கவர்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம், திருப்பி அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீங்க வாங்க, சேவை பண்ணுங்க, கட்சிக்காக உழைச்சுக்கோங்க, திருப்பி போங்க. ஊழலற்ற அரசியல் வேணும்னா ரஜினிகாந்த் தேவை, மக்களுக்கு மாற்று அரசியல் வேணும்னா ரஜினிகாந்த் தேவை, தமிழ்நாடு வந்து மாறணும்னா ரஜினிகாந்த் தேவை. வணக்கம், அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு சிறப்பு அரசியல் மேடை நிகழ்ச்சி, இது வந்து 150வது அரசியல் மேடை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு சத்யகுமாரை அழைத்து பேசுவதற்கான காரணம் திரு ரஜினிகாந்தை பற்றியதான். திரு ரஜினிகாந்தை பற்றிய பல விவாதங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம் ஏற்கனவே. ஆனா ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிற இந்த மூன்று திட்டங்கள், அந்த மூன்று திட்டங்களை எப்படி திரு ரஜினிகாந்த் கொண்டு போய் சேர்க்க போகிறார், ரஜினிகாந்த் சொன்ன திட்டங்கள் எல்லாம் இளைஞர்கள் மத்தியிலும் அதே போல வெகுஜன மக்கள் மத்தியிலும் எப்படி பறந்துபட்டு அதை காது கொடுத்து அவர்கள் கேட்டு ரஜினிகாந்த் பின்னாடி அணிதிரள்வார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், திரு சத்யகுமார் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு சத்யகுமார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மூன்று திட்டங்களை சொல்லியிருக்காரு, அவருடைய அரசியல் வருகை, அவர் வர அவர் இப்போ வந்து என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு, அதில் இருக்கிற காரசாரங்களையெல்லாம் நிறைய விவாதம் பண்ணியாச்சு. அவர் ஒரு மூணு திட்டங்களை சொல்லியிருக்காரு, அதில் நிறைய பேசும்போது காந்தியை சொன்னார், விவேகானந்தரை சொன்னார். குறிப்பாக விவேகானந்தரை சொல்லும்போது உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வந்தது. என்ன, ஏன் உங்கள் ஞாபகம் வந்தது அப்படின்னா, விவேகானந்தரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பல கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நீங்கள் போய் மாணவர்களுக்கு அவரை பற்றியான கோட்ஸ், அவரை பற்றியான கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. நீங்களும் தன்னை ஒரு விவேகானந்தரா கூட பார்த்துட்டு இருக்கீங்க. கிடையாது, ஆமாம். அந்த கொள்கையோடு நீங்கள் பயணிக்கிறதுனால விவேகானந்தரையும் காந்தியையும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதன் மூலமாக சில திட்டங்களை சொல்லியிருக்காரு, எழுச்சி பிறக்கட்டும், புரட்சி வரட்டும் அப்படின்றாரு. ஸோ விவேகானந்தர் காந்தியெல்லாம் எழுச்சியும் புரட்சியும் உண்டாக்கியவர்கள் அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்கிறாரு. இந்த எழுச்சியும் புரட்சியும் திரு ரஜினிகாந்த் எதிர்பார்க்கறது, இந்த மூன்று திட்டங்களை கொண்டு போய் சேருங்கன்னா இது வருமா? அவர் சொல்லியிருக்கிற அந்த மூன்று திட்டம், முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன், விவேகானந்தருக்கு வந்து யாருமே ஈக்குவல் கிடையாது. விவேகானந்தர் வந்து இந்த உலக தலைவர், அவர் உலகத்துக்கே ஒரு பெரிய தலைவர். ஏன் தலைவர்னா, 1893 உலக வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியனில் அவர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது வந்து அக்செப்டன்ஸை பற்றி, ஆல் ரிலீஜன் எல்லா மதமும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது மாதிரியான அந்த விஷனை கொடுத்தது விவேகானந்தர். உலக தலைவர்கள் ஒபாமாலேருந்து, டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து, ராக்ஃபெல்லர்லேருந்து, டாட்டாவில் ஜாம்ஷெட்ஜி டாட்டாலேருந்து, செல்வி ஜெய ஜெயலலிதாலேருந்து, அண்ணாலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், காமராஜ் அவர்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், அப்புறம் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், எல்லாருமே விவேகானந்தரோட ஃபாலோவர். ஏன்னா எல்லா தலைவருக்கும் ஏன் விவேகானந்தர் பிடிக்குதுன்னா, விவேகானந்தர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்,
அவருடைய கொட்டேஷன்ஸ் ஆகப்பட்டது சமுதாயத்தை சார்ந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அவர் சொல்லியிருக்கார், ஒரு எந்த மதமாக இருந்தாலும் அது சேவையை சார்ந்ததாக இருக்கணுன்றதுக்காக இஸ் அ ரிஃபார்மெண்ட். அதனால வந்து எல்லாருமே விவேகானந்தரை தவிர்த்து எந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸும் வந்து விவேகானந்தர் ஒரு ஐகானை எடுத்துட்டு தான் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் அறிஞர் அண்ணா. அதுக்கான ஸ்டேட்மெண்ட், அதுக்கான கொட்டேஷன் இருக்கு. அறிஞர் அண்ணாவே ஒரு லெட்டர், அதாவது விவேகானந்தர் ராக் மெமோரியல் கன்னியாகுமரியில் கட்டும் பொழுது அப்பயே சொல்லியிருக்காரு, விவேகானந்தரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் ப்ராஸ்பரஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த லெட்டர்ல இருக்கு. அந்த விவேகானந்தர் ராக் மெமோரியல் கட்டுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரிய சப்போர்ட்டை அந்த டைம்ல கொடுத்தாங்க. ஸோ இந்த இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விவேகானந்தர் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே எதிரி கிடையாது, மதம் சார்ந்த எதிரி கிடையாது. எல்லா மதத்தரும் அவரை ஏற்றுக்கிறாங்க. இஸ் அ யூனிவர்சல், இஸ் வேல்யூஸ் ஆர் யூனிவர்சல் வேல்யூஸ். அதனால தான் ரஜினி அவர்கள் வந்து விவேகானந்தரை வந்து பயன்படுத்துகிறார். ரஜினி மட்டும் கிடையாது, நீங்கள் பாருங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவேகானந்தரை பயன்படுத்துகிறாரு. இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா விவேகானந்தரை வந்து பெருமளவு கோட் பண்ணியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தி, இன்ஃபேக்ட் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் நேஷ்னல் யூத் டே வந்து கொண்டு வந்தார் ஜனவரி 12ஆம் தேதியை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவேகானந்தரை எல்லாரும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, மக்கள் சேவைனா சரி சுவாமி விவேகானந்தர் தான். திரு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிற அந்த மக்கள் சேவை அவரும் வந்து செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. பட் அவர் வந்து ஒரு தீப்பொறியை கொண்டு போய் போட்டிருக்காரு மக்கள் மத்தியில், தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில், தொண்டர்கள் அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சவங்க கொண்டு போய் வீடு வீடாக சேருங்கன்றார். அந்த மூன்று திட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவருடைய அந்த பேச்சாகப்பட்டது சேவையை நோக்கி இருக்கு. ஆஸ் அ லீடர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறாரு, எப்படி அவர் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டார். அதுலேருந்து என்ன உறுதி ஆகுதுன்னா, அவர் அரசியல் வர்றது உறுதி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன உறுதி ஆகுதுன்னா, அவருடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆகப்பட்டது புதுசு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் விவாதிச்சுட்டு இருக்காங்க ஏதோ அவர் புதுசாக சொல்லிட்டாருன்னு, கிடவே கிடையாது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே காமராஜர் அவர்கள் அப்படிதான் வழி நடத்திட்டு இருந்தாங்க. காமராஜ் பிளான்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்கள் கொண்டு வந்த எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா லீலா பேலஸ்ல, அந்த திட்டம் தான் காமராஜ் பிளானே. அதாவது காமராஜ் பிளான் என்ன சொன்னாருன்னா, அதாவது இளைஞர்களை கொண்டு வரணும், யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து வயதானவர்கள் வந்து சீனியர் லீடர்ஸ் வந்து ஒரு மென்டார்ஸ் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த மாடலே. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடல் இல்லாமல் ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரே தலைவர் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதனால அதை கொண்டு வர முடியாமல் போச்சு. அதை ரிவைவ் பண்ணுற வேலையை தான் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து இது புதுசு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், அவர் சொல்லும் பொழுதே எல்லாரும் நானும் இதான் நினைச்சேன் அப்படின்னு எல்லா இளைஞர்களும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நீங்க சொல்லுங்க, அவர் சொல்லக்கூடிய அந்த பிளான் உங்களுக்கும் நல்லா இருக்குதா இல்லையா? கேட்கும்போது நல்லா இருக்கு, அவர் சொல்லும் போது நல்லா இருக்கு. அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு, அதுதான் நடைமுறை சாத்தியத்துக்கு இப்போ ஒத்து வருமா அப்படின்ற சில கேள்விகள். கண்டிப்பா நடைமுறை சாத்தியக்கு ஒத்து வரும். நான் என்ன கேட்கணும், சிம்பிள், இது எப்படி வராதுன்னு நீங்க சொல்றீங்க, எப்படி வராதுன்னு சொல்றீங்க? ஆட்சியில ஒருத்தர் கையை காட்டிடுறாரு, ஆட்சியில் நடக்கக்கூடிய ரகசியம், அந்த ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாம் எடுக்கப்பட்டு அந்த ஆட்சி முறைகள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியுமா? கட்சி தலைவரா அவர் வழி நடத்துறதா சொல்றார். இஸ் லைக் அ மென்டார். கட்சி கொள்கை தான் நாளைக்கு ஆட்சியில வரப்போகுது, புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்காம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எலெக்ஷன் நிக்குது, எலெக்ஷன் வருது, ஒரு யங்ஸ்டர் ஜெயிக்கிறாரு, நிக்க வைக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அவர் ஜெயிக்கும் பொழுது இவருடைய கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் உட்கார போறாரு. அந்த கொள்கையை சார்ந்துதான் அவங்க வந்து பாலிசிஸ் கொண்டு வர போறாங்க. அதனால இதனால வந்து ரகசிய பிரமாணம் எடுத்தா கூட அந்த ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒர்க் பண்ண போற ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வழி நடத்தக்கூடிய வழியில தான் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போறாங்க கவர்மெண்ட்ல. அதனால வந்து அது மட்டும் இல்லாம ரெண்டாவது மாடல் என்னன்னா, இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல அட்வைசர் மாடல். சோ கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கான ரிசர்ச் பண்றதுக்கு டீம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பிளானிங் கமிஷன் இருக்கு. பிளானிங் கமிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அட்வைசர்ஸ் வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ், நல்ல சோசியல் ஒர்க்கர்ஸ், ஜேர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள், அப்புறம் வந்து சயின்டிஸ்ட், இல்லை வந்து ஒரு பாலிசி எக்கானமிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அப்போ வந்து அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரை கைட் பண்ணி அவங்க வந்து அட்வைசராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து நான் ஒர்க்கபிள் மாடலானா கிடையாது. சிங்கப்பூர்ல பண்ணியிருந்தாங்க, ஏன் மகாராஷ்டிராலே இருந்தது. ஸோ அதனால வந்து தேர் இஸ் அ ஸ்ட்ரக்சர். வழி நடத்தக்கூடியது வந்து ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட்ல கிடையாது. வழி நடத்துறதுங்கிறது பார்த்தீங்கன்னா
அந்த ஸ்பிரிட்லையும் வழி நடத்த முடியும், அவங்கள டைரக்ட் பண்ண முடியும். சரி, ஸோ அந்த மென்டார் மாடலை தான் ரஜினிகாந்த் அவர்கள் வலியுறுத்திருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 50,000 பதவிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்காங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அது சாத்தியமா? இல்ல, அவர் விடணும் செய்ய முடியும். அவர் விடணும் சொல்லல, அதுல தேவையானவங்களை வச்சுக்கலாம், தேவையான பதவிகளை வச்சுக்கலாம். சொல்லவே இல்ல, இல்ல தேவையான பதவிகளை வச்சுக்கலாம், மத்தவங்கள வெளியேற்றி விடுவோம் அப்படி சொல்லவே இல்ல. அவர் கலைச்சிடணும், அது இருக்க கூடாதுன்ற அவர் அப்படி சொல்லவே இல்ல. நான் சொல்றேன் என்ன சொன்னாருன்னு, ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது எப்படி சொந்தக்காரங்க வந்து ஒன்று கூடி அந்த கல்யாணத்தை நடித்து வைக்கிறோமோ அதே போன்றுதான் நம்மளுடைய ரஜினி ரசிகர் மன்றமாகப்பட்டவங்க வந்து அவர் அட்ரஸ் பண்றது ரஜினி ரசிகர் மன்றத்துக்காக, புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவல் மக்கள் கூட சொல்ல, ஃபர்ஸ்ட் மக்கள் சொல்ல, ரசிகர் ரஜினி ரசிகர் மன்றத்துக்காக முதல்ல சொல்றாரு இன்ஃபர்மேஷன். அது வந்து டைரக்டா அவங்களுக்கு போய் சொல்லணும்ன்றதுக்காக அந்த பிரஸ் மீட்ல கூப்பிட்டு சொல்றாரு. அது பப்ளிக் ஒப்பீனியனும் ஆகணும்ங்கிறதுக்காக சொல்றாரு, புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு கல்யாணம் நடக்கும் போது எல்லாரும் ஒன்று கூடி அந்த கல்யாணத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை முடிஞ்ச உடனே அடுத்த வேலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அடுத்த வேலை என்ன? சோசியல் ஒர்க்கர்ஸோட ஒர்க் பண்றது, அதுக்கப்புறம் சமுதாயத்தில் இருக்க பிரச்சனைகளை கண்டறியறது, அதை வந்து கட்சியில வந்து ரிப்போர்ட் பண்றது, கட்சியில ரிப்போர்ட் பண்றது ஆட்சியில போய் இம்ப்ளிமெண்ட் பண்றது. சோசியல் ஒர்க்கா பண்ணணும், அவ்வளவுதான். சோசியல் ஒர்க்கா, அதுதான். அதுக்காக விவேகானந்தர் ரிப்போர்ட் பண்றாரு, சேவை பண்ணணும்னு. சார், ஒரு வட்ட செயலாளர், வட்ட கவுன்சிலர், அதே மாதிரி வார்டு உறுப்பினர், இந்த மாதிரி, அதாவது அந்த கட்சியிலே இருக்கிற வட்ட செயலாளர்கள், ஒவ்வொரு அமைப்பு கட்சி ரீதியான சில பதவிகள் இருக்கும்ல, கீழ்நிலை பதவி, கிளை பதவிகள், அந்த பதவிகள்லாம் வேண்டான்றாரு இவரு. அது இல்லாம எப்படி செய்யல, புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ரஜினி ரசிகர் மன்றம் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இல்லாம கிட்டத்தட்ட 35-40 வருஷம் வந்து ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க ஃபீல்டுல, எனக்கே தெரியும். அதனால வந்து இன்னைக்கு ஏதோ ஆட்சி ஃபார்ம் பண்றதுனால அவங்க விட்டுட்டு போறாங்க கிடையாது. மத்த கட்சியில் அது உண்மையா இருக்கலாம், திமுக அது உண்மையா இருக்கலாம், அதிமுக அது உண்மையா இருக்கலாம். ஆனா ரஜினி ரசிகர் மன்றம் பொறுத்த வரைக்கும், ஆரம்பம் பொறுத்த வரைக்கும் அவங்க விட்டுட்டு போறாங்க ஆள் கிடையாது. ஏன்னா அவர் எப்பயுமே வந்து அரசியல் வரணும்னு சொன்னது கிடையாது, சொல்லாதப்பயே சேர்ந்து இருந்தவங்க. கட்சி ஆரம்பிச்சப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தேவையான வேலையை பண்ணிட்டு திருப்பி பழைய மாதிரி சேவை பண்ணுங்கறத அவர் எதிர்பார்க்கிறார். வாட் இஸ் நேம் கார்டு, என்ன நேம் கார்டுல செய்ய போறாங்க அவங்க வந்து? ஆர்கனைசேஷன், ஆர்எம்எம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க வந்து ஆல்ரெடி சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க, அந்த சேவையை தொடர்ந்து பண்ணுங்க. அந்த சேவை தான் எதிர்பார்க்காதீங்க சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, அதே ஆர்எம்எம்ல ஒரு சீனியர் வர்க்கர் இருப்பார், அவரோட பையன் படிச்சிருக்கலாம், அவரோட பையன் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், அவரோட பையன் சிஏவா இருக்கலாம். இது அவர் சொல்லல, இல்ல, இட்ஸ் எ மெசேஜ். சரி, இட்ஸ் எ மெசேஜ். அவர் வந்து ஆரம்பம்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. சோ அந்த 65% இளைஞர்களுக்கு கொடுக்கறன்றது இந்த மாதிரி, அதாவது தன்னுடைய ரசிகர் மன்றம் நீண்ட காலமா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவான்னு காத்துட்டு இருக்கு, அந்த இளைஞர்களை தேர்ந்தெடுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கோங்க, ரஜினி அவர் சொன்ன உடனே இன்னைக்கு ஆரம்பம்ல ரஜினி ரசிகர் மன்றத்துல வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க லீடர்ஸ். ஓ, இது நடந்துட்டு இருக்கு கிரவுண்ட்ல, தேட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா யாரெல்லாம் வந்து சோசியல் ஒர்க்கர்ஸ், யாரெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துல நல்ல பேர் எடுத்திருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை இன்டைரக்டா ரஜினி ரசிகர் மன்றத்துக்கு சொல்லிருக்காங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச சோசியல் ஒர்க்கரே நேத்து வந்து பாத்துருக்காங்க. நான் நடக்கட்டும், அது உண்மையாவே அது நடக்கட்டும், வரவேற்கலாம். அது என்ன ஒரு மாற்று அரசியல் திரு ரஜினிகாந்த் முன்னெடுத்திருக்காரு, வரவேற்கலாம். நம்ம நான் கேட்கறது என்னன்னா, மாவட்ட செயலாளர்கள் நீண்ட காலமா அங்க உழைச்சிட்டு இருக்காங்க, திரு ரஜினிகாந்த் வருவாருன்னு சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க மக்கள் மன்றம்ன்ற பேர்ல. இப்ப சமீபத்துல தான் மக்கள் மன்றம், அதுக்கு முன்னாடி ரஜினி ரசிகர் மன்றமா இருந்துகிட்டு நிறைய விஷயங்கள் ரஜினி பேரை சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது தன்னுடைய தலைவர் அரசியலுக்கு வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துங்க. ரஜினியை விரும்பாதவங்க இருக்காங்க சார், அவங்க கூட ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாருன்னு பேசின காலங்கள் அதிகம் சார். நீங்க அப்படி வெறுத்தவங்க எதிர்த்தவங்களே அப்படி எல்லாம் பேசிருக்காங்க, நினைச்சுக்காதீங்க. ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு தலைவர் இருக்காருன்னா தலைவர் வந்து அரசியல் வரணுன்றதுக்காக தான் அந்த ரசிகர் மன்ற ஜாயின் பண்ணாங்கன்னு கிடையாது. எத்தனையோ பேர் அவருடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணி சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆன்மீக வழியா இருக்காங்க. அதனால நீங்க வந்து டக்குன்னு வந்து ரஜினி வந்து அரசியல் வர்றதுக்காக தான் எல்லா ரசிகர் அப்படி சேர்த்துட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படி இருந்தா இத்தனை லட்சம் மக்கள் இல்லைனா 1000,000 மக்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கெல்லாம் வர தேவையில்லைங்க, சமூக சேவையை சொல்லி அவர் பேரை சொல்லி நாங்க செஞ்சா போதும் அப்படின்னு இருந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்களால சொல்ல முடியும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, 2017-2018 முன்னாடி என்னைக்காவது அவர் வந்து அரசியல் பத்தி பேசியிருக்காரா? ஊடகங்களும் நம்ம தான் வந்து நிறைய பேச்சாளர்கள் தான் வந்து அவர் அரசியல் வரணும் சொன்னார், அவரே போட்டு காமிச்சார் அவர் அரசியல் வரணும்னு எப்பயுமே சொன்னது கிடையாது.
அது சொல்லாதப்பயே சேவை பண்ணிட்டு இருந்தாங்க ரஜினி ரசிகர் மன்றத்தினால. அதனால அந்த சேவை 2017க்கு முன்னாடி காலத்தின் கட்டாயம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள். இப்போ என்ன கேக்குறீங்க நீங்க, மாதேஷ் கேக்குறீங்க, ஒரு சமயம் சத்யகுமார் நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னா நான் என்ன சொல்லணும், கடவுளுடைய கட்டாயம் இருந்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் ரஜினி அவர்களை கேட்கும் போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அரசியல் வருவாருன்றதுனால இந்த கட்டமைப்பை வச்சுக்கலாம், அவங்க புரிஞ்சுக்கோங்க. சேவைன்றது பண்ணிட்டு இருந்தாங்க, அது விட்டு போக கூடாது. கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் பதவிகள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ஊழல் பண்ணக்கூடாது, திமுக மாதிரி அதிமுக மாதிரிங்கிறத டைரக்டா சொல்லியிருக்காரு. பதவிகள் எதிர்பார்க்காதீங்க, சேவைகளை பண்ணுங்க. பி பவர்ஃபுல் வித்தவுட் பவர்ன்றார். பி பவர்ஃபுல் வித்தவுட் பவர் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த சொன்ன எடுத்துக்காட்டு. இன்னொன்னு சொல்றாரு, அதாவது நானே விருப்பப்படல அதிகாரத்துக்கு, கரெக்ட், நீங்களும் விருப்பப்படாதீங்க. நீங்க பாருங்க ரஜினி மாதிரி சார், அதிகாரம் இல்லாம இருக்க முடியுமா? முதல்ல கண்டிப்பா முடியும். நான் திருப்பி சொல்றேன் சார், கிங்கா இருக்கிறத விட கிங் மேக்கர் இம்பார்ட்டன்ட். அவர் கிளியரா சொன்னார், அண்ணாவை கோட் பண்ணி, உங்களை போல என்னை போல ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமா இருந்தவர் ஜோதிராதித்ய சிந்தியா. அதிகாரம் கிடைக்கலன்னு ஒரு பதவி கிடைக்கலன்றதுனாலதான் வெளியே போனார் அப்படின்றது அந்த கட்சியுடைய எல்லாம் எப்படி பார்த்தாங்க. ரஜினியோட இந்த ஸ்டேட்மென்ட் எப்படி பார்க்கணும்னா, அண்ணாவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. இனிஷியலா அண்ணா வந்து அந்த மூமெண்ட்டை கொண்டு வரும்பொழுது அண்ணா வந்து லீடர்ஸ் உருவாக்குனார். அந்த லீடர்ஸ் தான் கிட்டத்தட்ட 60 வருஷங்களா இந்த தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, நாம் அவர் ஈக்குவேட் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்கு அண்ணாவோட பெரியாரோட. என்ன பண்ணாரு, நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், திராவிட கொள்கையில கொண்டு போய் சேர்க்கணும், நான் திருச்சியில போய் வெத்தலைப்பாக்கு கடையை போட்டாவது உட்காந்து திராவிட கொள்கையில வரப்போறவங்க வெத்தலைப்பாக்கு வாங்குறவங்களுக்கெல்லாம் நான் பரப்புவேன் சொன்னாரு. ஆனா திரு ரஜினிகாந்த் பேசிட்டு நீங்க அது என் கண்ணுக்கு தெரியட்டும் அப்ப நான் வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. மறுபடியும் அப்படி கிடையாது, அவர் வரல இல்ல. இப்போ நீங்க அவர் எங்க வந்திருக்காரு, அவர் வந்து அட்ரஸ் பண்ணது பிரஸுக்கு மட்டும் கிடையாது. சரி, அவர் அட்ரஸ் பண்ணது ஸ்பெசிபிக்கா ரஜினி ரசிகர் மன்றத்துக்கும் பப்ளிக்குக்கும். இன்னைக்கு பப்ளிக்ல என்ன சொல்றாங்க தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகத்துல ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரா, எனக்கு சிஎம் பொசிஷன் வேணாம், நான் ஒதுங்கி நின்னுக்கிறேன், என்னுடைய யங்ஸ்டர் அதாவது தமிழ்நாட்டில் இருக்க யங்ஸ்டரை கண்டறிஞ்சு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேற லெவல் கொண்டு போறேன்னு அவரால் சொல்ல முடியுமா? அதிமுக முடியும் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அதிகாரத்துக்கு வந்த கட்சி அதிகாரத்தை ருசித்த கட்சி சார். அவங்க ஆட்சிங்கிறதே அதிகாரம் தானா? ஆட்சிங்கிறது ஒருத்தர்கிட்ட அதிகாரம், ஒருத்தர்கிட்ட அதிகார ஆசை இல்லாதவங்க தான் மக்கள் சேர்க்கிறாங்க. மக்களோட எண்ணம் என்ன இருக்குன்னா, ஓ திமுக பண்ண முடியாது, அதிமுக பண்ண முடியாது, ஆனா ரஜினி அவர்கள் தனக்கே பதவி வேணாங்கிறத சொல்லி அதிகாரம் இருந்து மக்களுக்கு சேவை செய்யறவங்க எப்படி செய்வாங்க? எப்ப அதிகாரம் தான் எப்படி செய்ய முடியுமா? என்னால நான் இன்னும் வலுவா செய்வேன், ஆனா வந்து அதிகாரம் இல்லாம என்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு, நான் செஞ்சா மட்டும் இப்ப போய் பெரிய அளவுக்கு போயிட போதா அப்படின்னு பேசக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம இருந்துருக்கோம் சார். கிடையாது, அதிகாரம் இருந்தால் என்னால செய்ய முடியும். நான் அதிகாரத்தில் இருக்கேன்னா என்கிட்டயா கேக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படி கேக்குறீங்கன்னா நீங்க 1000 feet மேல இருந்து பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல 5000 social workers நான் அட்ரஸ் பண்ணிருக்கேன். 5000 social workers எல்லாரும் இருக்காங்க சார், புரிஞ்சுக்கோங்க. சோசியல் ஒர்க்கர்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி சோசியல் ஒர்க்கர்ஸ் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம டெய்லி வந்து ஒரு அநாத பணத்தை எடுத்து கொண்டு போய் சேர்த்து அதை வந்து நல்லபடியா வந்து ஃபியூனரல் பண்றவங்க இருக்காங்க, நல்லபடியா டியூஷன் ஃப்ரீ டியூஷன்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணகிரிங்கிற எடுத்துக்கோங்க, வியாசர்பாடி எடுத்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. சோ அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதிகாரத்தை பேஸ் பண்ணி தான் சேவை இருக்கணும்னு கிடையாது. அதிகாரத்தை யார் இருக்கணும் அப்படின்னா, முடிவு எடுக்கக்கூடிய இருக்கணும், அதுக்கான நாலேஜ் இருக்கவங்களுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் மினிஸ்ட்ரினா, ஹெல்த் அவர் பெஸ்ட் டாக்டர் தமிழ்நாட்டில் சேவை பண்ண டாக்டரை மினிஸ்டர் ஆக்கணும். ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா, அந்த எஜுகேஷன்ல வந்து தன்னலமற்று சேவை பண்ண ஒரு கிராஸ் ரூட் ஒர்க்கரை மினிஸ்டர் ஆக்கணும். ஃபினான்ஸ் அப்படின்னா, நல்ல எஜுகேட்டடு கிராஸ் ரூட்ல இருந்து வந்தவர், மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சவர், படிச்சவர் கிடையாது, மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சவர் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா வரணும். அதை தான் வந்து ரஜினி அவர்கள் வலியுறுத்துறாரு. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும், குறிப்பா ஏன் நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் இன்னைக்கு அப்படியா சார் இருக்கு? அதை மாத்துறதுக்காக தான் ரஜினி சொல்றாரு. அது சாத்தியம் சார், இப்ப மாதேஷ் வந்து ஒரு பெஸ்ட் ஜர்னலிஸ்ட், அது மாறணும்ன்றதா என்னோட ஆசை சார், எனக்கும் ஆசை சார், உண்மையாவே அப்படிதான் ஒரு அரசியல் இருக்கணும்னு ஆசை. ஆனா அது இப்ப சாத்தியமா சார்? பணம் சும்மா கரை புரண்டு ஓடுது சார். நம்ம கேள்வி கேக்குறேன், நீங்க வந்து ஒரு பெஸ்ட் ஜர்னலிஸ்ட், நாளைக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ரஜினி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை ஐடென்டிஃபை பண்றாரு, வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்ல, நீங்க நல்லா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நல்ல ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, ஏன் ஒரு பதவி எடுத்துக்கிட்டு
உங்க சேவையை தொடர்ந்து கவர்மெண்ட்ல செய்யுங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து பெருமையா ஃபீல் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இல்ல அது வரட்டும், அது சொல்லுங்க சொல்லட்டும். இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. திமுக சொல்லுவாங்களா, அதிமுக சொல்லுவாங்களா, மத்த கட்சிகள் காங்கிரஸ் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது தான் ரஜினியோட என்னமா இருக்கு. இல்ல அந்த ஸ்ட்ரக்சருக்கு அவர் வர்றதுக்கு முதல்ல பேஸ் கரெக்டா இருக்கணும். இல்ல பேஸ் இருக்கு, அடித்தளம் வேணும்ல சார். அதுக்கான பேஸ் எங்க சார்? கிளை கழகம் வேணும்ல சார், கிளை வேண்டும், வட்ட செயலாளர் வேணும், புரிஞ்சுக்கோங்க சரிங்களா, பகுதி செயலாளர் வேண்டும், அதெல்லாம் வேணான்றாரு சார். ஒரு ஜர்னலிஸ்டா நீங்க பாக்குறீங்க, அரசியல்வாதியா நிறைய பேர் பாக்குறாங்க, ஒரு சாமானிய மனிதரா பாருங்க, ஒரு இளநி விக்கிறவரா பாருங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவரா பாருங்க, என்ன நினைப்பாங்க? ஹே ரஜினி வந்து பதவியே வேணான்னு சொல்லிட்டாரா? ஒரு யங்ஸ்டர் போட போறாரு, கவர்மெண்ட்டை நடத்த போறாரு, 35% வந்து நல்லா படித்தவங்களுக்கு சீனியர் நல்ல எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட் ஆனவங்க ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் இருக்கும் கொடுத்து, 65% வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல சேவை செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கொடுக்க போறான்னு சொல்லும் பொழுது அந்த ஆட்டோக்காரரோ அந்த இளநி வெட்டுறவரோ ஒரு குடிசையில் இருக்கவங்களோ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நானும் அங்கே இருக்க முடியுமா நினைக்கிறாங்க, நானும் வந்து சேவை பண்ண முடியுமா நினைக்கிறாங்க, என் பையன் நாளைக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான் அங்கே வருவானா நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை கொடுத்தாருல, அந்த எண்ணத்துக்காக தான் அந்த பிரஸ் மீட் கொடுத்தாரு. சரி ஓகே, சொல்லிட்டாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள். திரு ரஜினிகாந்த் சொல்லி 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் ஒரு ட்விட்டர் கூட போட்டிருக்காரு. அது பெரிய அளவுக்கு ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சேர்த்திருக்கீங்க, அதே போல எங்களுடைய ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க, பொதுமக்கள் கூட அதை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போட இப்ப பேசியிருக்காரு. நான் ஒரு நிமிடத்துக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டாரு திரு ரஜினிகாந்த். எத்தனை பேர், 8000 பேர் போயஸ் கார்டன் ரஜினிகாந்த் வீட்டுக்கு முன்னாடி இப்ப போய் நின்றுருக்காங்க. நீங்க வந்து புரட்சி வெடிச்சிருச்சு, எழுச்சி பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு சில 100 பேர் சார் போயஸ் கார்டன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்று புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து அந்த வேலையை வந்து ரஜினி ரசிகர் மன்றத்து கிட்ட கொடுத்துருக்காரு. நான் முதலே சொல்லிட்டேன், கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான், இதுதான் உண்மை. ரஜினி ரசிகர் மன்றம் வந்து ஆல்ரெடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு ரீஜன்ல இருந்து, நார்த் சென்னையில இருந்து, சவுத் சென்னையில இருந்து, நாமக்கல்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுப்பு கொடுத்திருக்காரு, நீங்க போய் பேட்ச் பேட்சா கூட்டிட்டு வாங்க, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாங்கிறத ஊடகங்கள் ரஜினியும் சொன்ன புரட்சி எழுச்சி வெடிக்குமா, அதாவது தீப்பளம்பா கொட்டி போட்டு அது வந்து பெரிய அளவுக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்து நாங்கெல்லாம் ஊடகம் கேமராவா ஒரு பக்கம் திருப்பிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்றீங்க எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. இதுவரையில எங்கள் பார்வைக்கு எந்த ஊடகத்தின் அரசியல் வந்து கேமரால பண்றது கிடையாது. அரசியலே வந்து அந்த 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 வேலை சொல்லியிருக்காங்க, தொண்டர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி டிஸ்கஷன் புரட்சி வெடிச்சிருச்சு. அப்போ புரட்சி வெடிக்கல, அந்த புரட்சிக்கான செயல்முறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரட்சி வெடிக்குமா உடனே கேப்பீங்க, 10 நாள் புரட்சி வெடிக்குமா? வெடிக்கலாமே, ஏன் ஜல்லிக்கட்டு வெடிக்கலையா? 10 லட்சம் பேர் வரலையா? அதெல்லாம் நடந்துருச்சு சார். நீங்க வந்து சொல்றீங்க இப்ப போய் நடந்துட்டு இருக்குன்னா புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி அணுகுறவங்க இருக்காங்க, லெட்டர் எழுதுறவங்க இருக்காங்க, மீட் பண்றவங்க இருக்காங்க, ஆல்ரெடி மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க ரஜினி ஆர்எம்எம்ல இருந்து பாத்தீங்கன்னா, ரஜினி ரசிகர் மன்றத்துல இருந்து பாத்தீங்கன்னா, கிளியரா வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் கிட்ட கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இன்ஸ்பயர்டோ ஒன்னா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரஜினியுடைய ரசிகர் மன்றம். சரி, அதனால வந்து கிளியரா சொல்லியிருக்காரு டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ். மறுபடியும் நம்ம ஒரு தெளிவுக்காக நான் மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறேன். ஒரு கட்சிக்கு பேஸ் அடித்தளம் தேவை. இப்ப உள்ளாட்சி போன்ற தேர்தலில் கட்டாயம் எல்லா கட்சிகளும் தேர்தலில் பங்கெடுத்தே ஆகணும். பங்கெடுத்தாதான் அது ஒரு கட்சி, அந்த அளவுக்கு தான் இருக்கு அரசியல் கட்சிகளோட அரசியலுடைய நிலையே அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், ஒரு வார்டு செயலாளர் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுமா தேவைப்படாதா கட்சி நடத்த? ஒரு செகண்ட், அதெல்லாம் வேணுமா வேண்டாமா? அந்த பொசிஷன் தேவையில்லை. அந்த பொசிஷன்ல இருக்கிறத வந்து ரஜினி ரசிகர்கள் அவருக்காக உயிர் கொடுக்கற அளவுக்கு பேசுறவங்கள நான் ராகவேந்திரா மண்டபத்துக்கு வெளியே நான் பார்த்தேன் சார். அதெல்லாம் இல்லன்னே சொல்ல சார், ஒரு நேம் கார்டு இல்லாம ஒரு ஆள் வேலை செய்யறதுக்கு கண்டிப்பா இருக்காங்க சார். கண்டிப்பா பண்ண முடியும், எனக்கு காட்ட முடியும், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கு இன்ஸ்பயர்டான கிராஸ் ரூட் லெவல் லீடர்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா பல வருடங்களாக அவருடைய பேரை சொல்லி ஃப்ரீயா வந்து தண்ணி பிரச்சனை வரும்போது லாரி தண்ணி வந்து வாங்கி கொடுத்தது, அதுக்கப்புறம் கட்சின்னு வரும்போது சார், ஒரு கட்சி சார், அது அரசியல் கட்சி, அதுதான் மாற்று அரசியல், அதுதான் மாற்று அரசியல். ஏன் அது சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க.
அந்த பொசிஷன்ஸ் இருக்கும்போது தான் கரப்ஷன் வருது. நல்லா பாருங்க, ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றதுல இருந்து இது நடந்துட்டு தான் இருந்தது. திமுக நடந்துட்டு தான் இருந்தது, அதிமுக நடந்துட்டு தான் இருந்தது, திராவிட கட்சிகள் நடந்துட்டு தான் இருந்தது. கட்ட பஞ்சாயத்து பண்றது, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கடைகளை மிரட்டி காசு வாங்குறது, சோ லேண்ட் கிராபிங் இஷ்யூஸ் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. எதனால வந்தது? அந்த பதவியை வந்து புடிச்சுக்கிட்டு பவர் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு அந்த ஊழலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்றாரு, அந்த பதவியே தேவையில்லை, நீ சேவை பண்ணு. அந்த சேவைனால நம்ம ஆட்சியை ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஆட்சியில் வரவங்க நான் சொல்ற நல்ல இளைஞர்கள் வந்து நீங்க மனதில் வச்சிருக்கவங்கள நான் கொண்டு வரேன், அதை வச்சு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அவங்க சேவை செஞ்சவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாங்க, அப்படிதான் நடக்கும். அதானே கரெக்ட்? சேவை அப்படி கிடையாது, சேவை செய்யறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கும். அதான், அதனால அப்படி இருக்கவங்க மட்டும் என் பின்னாடி வாங்க. அதனாலதான் மகாத்மா காந்தியை கோட் பண்றாரு, அதனாலதான் விவேகானந்தரை கோட் பண்றாரு. நான் கேக்குறேன், மகாத்மா காந்தி என்ன பொசிஷன்ல இருந்தாரு, எந்த அதிகாரத்துல இருந்தாரு? காங்கிரஸ்ல இருந்தாரா? மகாத்மா காந்தி காங்கிரஸாலே கிடையாது, விவேகானந்த அந்த சித்தாந்தத்தை எப்படி குழப்பினாங்க, அதனால ஊழல் எப்படி பண்ணாங்கன்றது வேற. ஆனா அறிஞர் அண்ணா பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு எதுவும் செஞ்சுக்கல, அந்த செல்ஃப்லெஸ்னஸ் இண்டிகேட் பண்றாரு. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்க வந்து பழைய கட்சி கட்டமைப்பு சரி, திமுக அதிமுக ஊழல் கட்டமைப்பு இருக்கு சார். ஊழலின் ஊற்றுக்கண்கள் ரெண்டு பேருமே அப்படியே வச்சுக்கோங்க. திரு ரஜினிகாந்த் பார்வையை அப்படிதான் இருக்குது, எல்லாருடைய பார்வையும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே ஊழல் செய்யறாங்க, பணத்தை வாரி இறைக்கிறாங்க தேர்தல் காலத்துல, சரிங்களா? பல நூறு கோடியும் இறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில இந்த சேவை செய்யறவங்களை வச்சு ரஜினிகாந்த் அரியணையில ஒருத்தர் உட்கார வைக்க முடியும். இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு வந்து ஓட்டு எப்படி வாங்கிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள், காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சரி, ரஜினிகாந்த் அவரோட கட்சியில அது நடக்காது, ரஜினிகாந்த் அவருடைய கட்சியில அது நடக்காது. காரணம் என்னன்னு சொல்றேன், அதுக்காக தான் அந்த பதவிகள் இல்லாம. ஒன்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, திராவிட கட்சிகள் ஒரு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னா, பணம் இல்லாம, பதவி இல்லாம, அதிகாரம் இல்லாம, சேவை செய்யற மனநிலை இருக்கிறவங்க மட்டும் தான் ரஜினி கட்சிக்கு வேணும். இன்ஃபேக்ட் ரஜினி என்ன சொல்றாருன்னா, இது இருந்தால் இல்ல, இது இருந்து வந்தாதான் அதிகாரத்துக்கே வர முடியும். நான் இதை நான் வைக்கிறேன், மக்களுக்கு இது தேவைனா என்னை எலெக்ட் பண்ணணும், அதாவது எங்களுடைய நான் காற்றால எலெக்ட் பண்ணட்டும். சரி, மக்களுக்கு அது தேவையில்லனா பிரச்சனையே இல்ல. சரி, நான் திருப்பி வந்து காலகட்டம் தேவைன்ற அளவுக்கு இருக்கா, தேவை இல்லைன்ற அளவுக்கு மக்கள் இப்ப எப்படி இருக்கு சார், அதை சொல்லுங்க சார். மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், புரிஞ்சுக்கோங்க. ஆமா தெரியுது சார், நீங்க ஊடகங்கள் எடுத்துட்டு போய் சேர்க்கறது வந்து மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஊடகங்கள் எடுத்துமே சேர்த்துட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட. மக்கள் ஒரு ஒரு வீடியோ பார்க்கும் போதும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏய் ஆமாண்டா, நம்ம கிட்ட ஓட்டு கொடுத்து காசு வாங்கிட்டு ஊழல் பண்ணாங்க, ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒரு நீங்க எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன், சேவை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரும் சிஎம் கிடையாது, யாரோ கை காட்ட போறாரு, ஒரு சாமானிய மனிதரை கை காட்ட போறாரு, எல்லா எக்ஸ்போர்ட்ஸையும் உள்ள கூட்டிட்டு வந்து மினிஸ்டர் ஆக்க போறாரு. அப்படின்னா இவரை நம்பலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பான்மை வருது. அந்த மனப்பான்மை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது ஓட்டா மாறும். சரி, இதெல்லாம் சாத்தியமா? இப்ப சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியமா சொல்லுங்க. கண்டிப்பாக சாத்தியம், கருப்பு சிவப்பு பாடல்கள் மக்களுக்கு எப்படி எல்லாம் செய்வோம், மக்களை தன் வயப்படுத்தினார். ரஜினிகாந்தும் தன் வயப்படுத்திருக்கிறார், படித்திருக்கிறார். ஆனா 2017 பிறகு அவர் சொன்ன அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு இப்ப ஒரு அதிருப்தியில இருக்காரு அப்படின்றத அவர் பதிவு பண்ணிருக்காரு. கிடையவே கிடையாது, நான் சொல்றேன் பாருங்க, பட்டியலின சமுதாயம் சொன்னா சொல்ற அதிருப்தி தானே சார், அவரோட திட்டங்கள் பிளஸ் இப்படி எல்லாம் இருக்கு. நானும் கட்சி சார், நான் சார் நான் கட்சி தொடங்கினா இப்படி இருக்கு. அதிருப்தி கிடையாது, சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அவ்வளவுதான். இது அதிருப்தி இல்ல கிடையாது சார், அவர்தான் சொல்றாரு சார். சுனாமி வந்து அவர் ஓட்டா வரார் சார். இப்ப இருக்கிற கட்சிகள் மாதிரியே நானும் கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படினா, மீன் குழம்பு செஞ்ச பாத்திரத்தை அப்படியே கழுவாம அதிலே சக்கர பொங்கல் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றாரு. இல்ல, அதுதான் அவர் சொல்றாரு. அத நான் மாத்திறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத கிளியரா சொல்றாரு. க்ளீன் பாலிடிக்ஸ்க்கா நான் மாத்திட்டு வருவேன்றாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து வெற்றிடம் இருக்கு, லீடர்ஸ் இல்ல, ரெண்டு பக்கம் ஸ்ட்ராங் லீடர்ஸ் இல்ல. அந்த வெற்றிடத்துக்கு ஒரு ஆளுமை தேவை, ஆளுமை வழி நடத்தக்கூடிய ஒரு மனிதர் தேவை. அந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார், ஆளுமையை அவர் கொண்டு வருவார். ரெண்டு, மூணாவது சேவையை மையப்படுத்துகிறார். மூணாவது அவருடைய கொள்கையில் நம்மளுடைய தமிழ்நாடுடைய எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குன்றதை வலியுறுத்தியிருக்கார்.
அதை கிளியராக காந்தி வழியாகவும் விவேகானந்தர் வழியாகவும் அண்ணா வழியாகவும் கிளியராக சொல்லியிருக்கார். அதனால் வந்து இந்த நாலு வச்சு தான் அடிப்படையை வச்சு தான் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அன்னைக்கு பேசின லீலா பேலஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் சார். அப்படி கிடையாது, அவர் அவருடைய ரஜினி ரசிகர் மன்றம் தான் அந்த மூமெண்ட்டை கையெடுத்து பண்றாரு. இவர் எப்போ செய்வார், இவர் வந்து என்னைக்கு தேவையோ தலைவருக்கு என்னைக்கு தேவையோ. விவேகானந்தர் வீதிக்கு வந்தார் சார், மக்களோட போய் செஞ்சார் சார். காந்தி வந்து வீதிக்கு வந்தார், மக்களோட போய் செஞ்சார். இதெல்லாம் வந்து விவேகானந்தரையும் சொல்றாரு, காந்தியும் சொல்றாரு. சோ ரஜினிகாந்த் எங்க போனாரு அன்னைக்கு, வீட்டுக்கு போயிட்டார் சார். நான் என்ன கேக்குறேன், சொல்லிட்டு என்னைக்கு நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு அதை அட்ரஸ் பண்ணது ரஜினி ரசிகர் மன்றத்துக்கும் மக்களுக்கும். அப்படின்னா ரஜினி ரசிகர் மன்றத்துக்கிட்ட சொல்றாரு, இந்த வேலை உங்களோடது, நீங்க போய் மக்கள் கிட்ட போய் சேருங்க, ஊடகங்கள் வந்து பேசினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வேற ஏதாவது விவாதம் நடக்குதா நீங்க சொல்லுங்க சார். விவாதம் நடக்குது, அதுதான் நடக்கு சார், அதுதான் எழுச்சி. அப்ப சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, மீடியால நடக்கிற விவாதம் வந்து எதுக்குமே யூஸ் இல்லையா? அப்போ மீடியால வந்து கவனத்தை நீங்க திருப்பி எழுச்சியை உருவாக்கிட்டாரு. எல்லா சேனல்லயுமே ரஜினிகாந்த் தான் பேச்சாரு. எழுச்சி உருவாயிடுச்சு, அப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் புரட்சியும் உருவாயிருச்சு, எழுச்சியும் உருவாயிருச்சு, எழுச்சி உருவாயிடுச்சு, புரட்சி தொடங்கிடுச்சு. எப்ப வருவாரு, என்னைக்கு வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதான் நான் கேக்குறேன். இல்ல, நான் எதிர்பார்க்கல சார், அவர் தான் வரணும்னு சொல்லிருக்காரு சார். என்னைக்கு வந்து மக்களை வந்து சந்திக்க ஆரம்பிக்கணுமோ அதான் சொல்லிட்டாரு. லீடர்ஸ் வந்து எங்கெல்லாம் நல்ல லீடர்ஸ் இருக்காங்களோ அங்க நான் கதவை, ஊடகத்தின் வாயிலாகவும் ரஜினி ரசிகர்கள் வாயிலாகவும் எழுச்சியும் புரட்சியும் உண்டாயிடுச்சு, ரஜினிகாந்த் வர தயாராகி விட்டாருன்றீங்க. ரெடி ரெடி. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி லீடர்ஸ் சந்திச்சுட்டு இருக்காரு. சரி, புரிஞ்சுக்கோங்க, அது ஊடகங்கள் சொல்லிட்டு தான் சந்திக்கணும்னு கிடையாது, ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான செயல்முறை நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் இன்னைக்கு வந்து தொடர்புல வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க லோக்கல் லீடர்ஸ், அங்க சேவை பண்றவங்க, எஜுகேஷனலிஸ்ட் கிளியரா வந்து ஒரு அக்ரிகேட் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துட்டு போயிட்டு ரஜினிகாந்த் கிட்ட கொடுக்கறதுக்காக ரெடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த மூமெண்ட் வந்து எத்தனை வருஷம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்னு. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால, உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கிறதுனால, என்ன வந்து ரெண்டு வருஷத்துல பண்ண முடியுமோ, என்ன வந்து மூணு வருஷத்துல புரிஞ்சுக்கோங்க, என்ன வந்து மூணு வருஷத்துல பண்ண முடியுமோ இது ஆறு மாதத்துல பண்ண முடியும். காரணம் என்னன்னா, எல்லாமே இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நீங்க போடுற வீடியோ, நம்ம போடுற வீடியோ 10 லட்சம் பேர் பார்க்கலாம், 15 லட்சம் பேர் பார்க்கலாம், 20 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1967 20 லட்சம் பேரை ரீச் பண்ணணும்னா நீங்க 2 வருஷம் கஷ்டப்படணும், புரிஞ்சுக்கோங்க. சோ உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய பலம். நீங்க போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம், அவருக்கு அகேன்ஸ்டா பேசலாம், ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அவரை பத்தி பேசுறீங்க, நீங்க சொல்றபடி பார்த்தா புரட்சியும் எழுச்சியும் வெடிச்சிருச்சுனே வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அசுர பலம் வாய்ந்தவர்கள், பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதிமுக ஒரு புறம் அதிமுக அவங்களை எதிர்க்கணும்னா, இவருக்கு வந்து இந்த சமூக சேவை மட்டும் செய்யக்கூடிய அந்த புரட்சியும் எழுச்சியும் கொண்ட இளைஞர்கள் மட்டும் போதுமா? அந்த எண்ணத்தை லீலா பேலஸ்ல வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கரெக்ட். நீங்க சேவை தொடருங்க. ஆட்சிக்கு வந்து என்னைக்கு நான் வந்து எலெக்ஷன் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே என்னைக்கு நம்ம தொடங்குறோமோ அன்னிலிருந்து எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க, சேவை பண்ண ஆரம்பிங்க, கவர்மெண்ட்டை நாங்க பாத்துக்கிறோம். திருப்பி அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீங்க வாங்க, சேவை பண்ணுங்க, கட்சிக்காக உழைச்சுக்கோங்க, திருப்பி போங்க. ஸோ பவர் வித்தவுட் பொசிஷன், புரிஞ்சுக்கோங்க, லீடர்ஷிப் வித்தவுட் டைட்டில், இதுதான் ரஜினிகாந்த் அவர்கள். இதெல்லாம் பணமே இல்லாமல் திரு ரஜினிகாந்த் செய்ய போறாரு, கண்டிப்பா அவரால் செய்ய முடியும். நாங்க என்ன சொல்றோம், திருப்பி திருப்பி சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், ரஜினிகாந்த் மக்களுக்கு எவ்வளவு பிரதானம்னு உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு ஊழலற்ற அரசியல் வேணும்னா ரஜினிகாந்த் தேவை, மக்களுக்கு மாற்று அரசியல் வேணும்னா ரஜினிகாந்த் தேவை, தமிழ்நாடு வந்து மாறணும்னா ரஜினிகாந்த் தேவை, தமிழ்நாடு வந்து நல்ல படிப்பறிவு இன்னும் உயரணும்னா ரஜினிகாந்த் தேவை. அந்த மாதிரியான ஒரு லீடர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன், ஸ்டாலின் அவர்கள் நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எத்தனை ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஒரு வாரம் ரெண்டு வாரம் டிபேட் பண்றோம், அப்பயே தெரியுது அங்க வந்து வெற்றிடம் இருக்கு, ஒரு தலைமைக்கு வெற்றிடம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அடுத்த கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்றதுக்கான எல்லா சான்சஸ் இருக்குன்றத. ரொம்ப நிறைய விஷயங்கள், ஒரு புது விதமான சில தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். திரு ரஜினிகாந்த் வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்க சமயத்துல நீங்க சொல்றீங்க அவர் வர, ரஜினிகாந்த் ஆல்ரெடி வந்துட்டாரு. சரி,
ரஜினிகாந்த் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, கிராஸ் ரூட் லெவல்ல ஆல்ரெடி ஒர்க் ஆரம்பிச்சாச்சு, இதுல குழப்பமே தேவையில்லை. ஏன்னா அவருடைய மீட்டிங் லீலா பேலஸ்ல வரமாட்டேன்னு எங்கேயுமே சொல்லல. கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்குங்கிறத அந்த விஷனே கொடுத்துட்டாருன்னா அவர் வரமாட்டாருங்கிற கேள்வி எப்படி இருக்குங்கிறது தான் என்னோட. இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல லீலா பேலஸ் ஹோட்டல் பக்கம் திரும்பி இருந்தது. பல மாநிலங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழருடைய பார்வை லீலா பேலஸ் பக்கத்துல திரும்பிச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பாத்துச்சு. ஒரு புரட்சியும் எழுச்சியும் நடந்துட்டு இருக்கு அவர் சொன்னது அப்படின்னு. இந்த வீடியோ வழியா நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து வேலை பண்ணணும்னா இன்னைக்கே ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு அவர்கிட்ட போய் அணுகி நீங்க ஒரு லீடர்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களோட லீடர்ஷிப் அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. உங்களை எப்படி வந்து எந்த பொசிஷன்ல உட்கார வைக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். அந்த சான்ஸ் ஒரு சாமானிய மனிதருக்கு இன்னைக்கு அரசியல்ல வாய்ப்பு கொடுக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிற நான் சொல்ல விரும்புறேன். ஒரு புதுவிதமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். மிக்க நன்றி திரு சத்யகுமார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.